நகரத்திலிருந்து நகரம் ஒன்றிலிருந்து 10,000 பேர் அவசரமாக வெளியேற்றம். இராணுவத்தினர் தகவல். பிரித்தானியாவில் மகளுக்காக வீட்டு தோட்டத்தில் பள்ளம் தோண்டிய ஒரு தந்தை தன் மண்வெட்டி ஏதோ ஒரு உலோகப் பொருள் மீது மோதியதை தொடர்ந்து போலீசாரை அழைத்தார் என அண்மையில் செய்தி வெளியானது. சிறியதாக தொடங்கிய இந்த செய்தி இன்று 10,000 பேரை வெளியேற்றிய இராணுவம் திகிலுடன் காத்திருந்த மக்கள் என்ற தலைப்புச் செய்தியாகியுள்ளது. செவ்வாய் அன்று இங்கிலாந்தின் பிளைமூத் நகரில் உள்ள வீடொன்றில் வாழ்ந்து வந்த பெண்ணொருவர் தன் வீட்டை சற்று பெரிதாக்க விரும்பியதால் அவரது தந்தையான அயன் ஜூரி என்பவருக்காக மகளுக்கு உதவியாக தோட்டத்தில் பள்ளம் தோண்டும் பணியில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அவரது மண்வெட்டி ஏதோ உலோகப் பொருள் ஒன்றில் மோதவே பள்ளம் தோண்டுவதை நிறுத்தியுள்ளார். அவர் தொடர்ந்து மழை பெய்ததை அடுத்து பள்ளத்திலிருந்து மண் மழையால் அடித்துச் செல்லப்பட பள்ளத்துக்குள்ளிருந்து ஒரு வெடிகுண்டு என்பது புரியவே உடனடியாக போலீசாரை அந்த குடும்பம் அழைத்துள்ளது. அயன் ஜூரி அந்த வெடிகுண்டை புகைப்படம் எடுத்து போலீசாருக்கு அனுப்ப நகரமே பரபரப்பானது. வெடிகுண்டு நிபுணர்கள், இராணுவ வீரர்கள், அவசர மருத்துவ உதவிக்குழுவினர், போலீசார் என ஏராளமானோர் அங்கு விரைந்தனர். முதலில் அந்த வீட்டுக்கு அருகே வாழ்ந்த 1,200 பேர் தங்களது வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டனர். வியாழக்கிழமை 3,250 பேர் வெளியேற்றப்பட்டனர். பின்னர் மொத்தத்தில் 10,320 பேர் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டனர். நேற்று மாலையில் மக்கள் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்ட நிலையில் பிரம்மாண்ட வெடிகுண்டு ஒன்று வெடிக்க வைக்க இருப்பது குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை அனுப்பப்பட்டது. அந்த வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு 2 உலகப் போர்க்கால வெடிகுண்டு ஆகும். மேலும் அது 500 கிலோ எடை கொண்டது. அந்த வெடிகுண்டை அந்த வீட்டிலிருந்து பாதுகாப்பாக அப்புறப்படுத்தி இராணுவ வாகனம் ஒன்றில் ஏற்றி கடலுக்கு கொண்டு சென்று இராணுவத்தினர் வெடிக்க வைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது.